எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரூப் சிங் ரத்தோர், இவர் மத்திய பிரதேஷ்ல இருக்க பெட்டூல் என்ற சின்ன டவுனை சேர்ந்தவர். இவர் இவரோட வருமானத்துக்காக இந்தோர் நகரத்துக்கு வராரு. இந்தோர் நகரம் அப்ராக்சிமேட்டா பெட்டூல்ல இருந்து 277 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த நகரத்துக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. என்ன பிசினஸ்னா, குவில்ட் மேட்ரஸ் பிசினஸ். இவருக்கு 28 வயது ஆகுது. இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு பையனும் இருக்காங்க. பையனுக்கு 6 வயசு தான் ஆகுது. இந்த சூழல்ல பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இரவு நேரத்துல வீட்டுல இருக்க குப்பையை போடுறதுக்காக வெளியே போறாரு. அப்படி வெளியே போன மனுஷன் திரும்பி வீட்டுக்கே வரல. பிப்ரவரி 14 இரவு ரூப் சிங் அவரோட வீட்டுல இருக்க கார்பேஜ போடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனார்ல. ஆக்சுவலா குப்பை போட போனவரு அடுத்த நாள் காலையில ஆகியும் வீட்டுக்கு வரல. அவரோட மனைவி பேரு பூஜா சிங். பூஜா சிங் பதறி போறாங்க. அவங்களோட உறவினர், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ரூப் சிங் வராதத பத்தி சொல்றாங்க, வருத்தப்படுறாங்க. இதை கேட்டு ரூப் சிங்கோட உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா, ரூப் சிங்க சுத்தி இருக்க பகுதியில தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரூப் சிங்கோட வீட்டுல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பிரிட்ஜ் ஒன்னு இருக்கு. அந்த பிரிட்ஜு கீழே சாக்கடை தான் போயிட்டு இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஓடுற டிரைனேஜ்ல ஒரு சடலம் இருக்கிறத ஊர் மக்கள் எல்லாரும் கவனிச்சிருக்காங்க. அதனால அந்த இடத்த சுத்தி கூட்டம் கூட இருக்கு. அந்த இடத்துக்கு போய் ரூப் சிங்கோட உறவினர்கள் பார்த்தா அந்த சடலம் வேற யாரதும் இல்ல, 28 வயதுடைய ரூப் சிங்கோடது. இந்த வழக்குல ரூப் சிங்கோட மனைவியை விசாரிக்கும் போது பூஜா என்ன சொல்றாங்கன்னா, அவர் இரவு குப்பை போட தாங்க போனாரு, அதற்கு பிறகு அவர் எங்க போனாருனே தெரியல, திரும்பி வீட்டுக்கும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே ரூப் சிங் அவர் எடுத்துட்டு போன கார்பேஜ் பேக் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல கிடைச்சிருக்கு. இதற்கு நடுவுல ரூப் சிங்கோட உடலை போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க, அட்டாப்சி அனுப்புறாங்க. அட்டாப்சி முடிஞ்ச உடனே பூஜா ரூப் சிங்கோட பாடி எடுத்துட்டு அவரோட சொந்த ஊரான பிட்டூல்கே போறாங்க. இதெல்லாம் என்னைக்கு நடக்குதுன்னா, பிப்ரவரி 15 நடக்குது. பூஜா ரூப் சிங்கோட உடலை எடுத்துக்கிட்டு பெட்டூல் டவுனுக்கு போனாங்கல்ல, அதே சமயத்துல போலீஸ் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, பூஜாவோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, ரூப் சிங் காணாம போறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 14 இரவு, பூஜா யாரோ ஒருத்தரோட வீடியோ கால்ல பேசியிருக்காங்க. அதுவும் 4 வாட்டி பேசியிருக்காங்க. அந்த நபர் யாருன்னு செக் பண்ணா, அந்த நபரோட பேரு சுபம் பன்வர். அவருக்கு 22 வயசு ஆகுது. அவர் மன்சார்ல இருக்க ஒரு சாராய கடையில வேலை செஞ்சுட்டு வராரு. அண்ட் சுபம் வேற யாரும் கிடையாது, 3வது மனுஷன்லாம் கிடையாது. சுபம் ரூப் சிங்கோட நெஃப்யூ, அதாவது சுபமோட தாய்மாமா தான் ரூப் சிங். ஈவன் சில மாதங்களுக்கு முன்னாடி சுபம் ரூப் சிங்கோட வீட்டுலதான் தங்கி இருந்திருக்காரு. அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, சுபம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க, அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் எல்லாமே வெளியே வருது. ரூப் சிங்குக்கு சுபம்னா ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா தன்னோட சகோதரி பையன் இல்லையா. அதனால ரூப் சிங் சுபம் மேல அதீத அன்பு வச்சிருக்காரு. அதனாலதான் சுபம் தன்னோட வீட்டுக்குள்ளேயே தங்க விட்டுருக்காரு. இந்த சூழல்ல ஒரு வாட்டி ஏதோ ஒரு கோபத்துல ரூப் சிங் சுபத்தை அடிச்சிடறாரு. அண்ணில இருந்து சுபம் வெளியே தங்க ஆரம்பிச்சிடறாரு. அண்ட் இது மட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரச்சனை இல்ல, உண்மையான பிரச்சனை என்னன்னா, ரூப் சிங் இருக்காருல, அவருக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கா. அவர் குடிச்சிட்டு வந்து அவரோட மனைவி பூஜாவை அடிச்சிருக்காரு. இத சுபமும் பாத்திருக்காரு. எப்பப்பெல்லாம் ரூப் சிங் வீட்டுல இல்லையோ அப்ப சுபம் என்ன பண்ணிருக்காரு, அவரோட அத்தை கிட்ட, அதாவது ரூப் சிங்கோட மனைவி கிட்ட ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. உடனே பூஜாவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அவர் அடிச்ச இடங்கள் எல்லாத்தையும், ரூப் சிங் அடிச்ச இடங்கள் எல்லாத்தையும் சுபம் கிட்ட காட்டி அழுதுருக்காங்க. அதற்கு சுபம் ஆறுதலான வார்த்தைகள் கூறியிருக்காரு. இப்படி சுபம் ஆறுதலான வார்த்தைகள் கூறதுனாலயே பூஜா சுபத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க, சுபமும் பூஜாவை விரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் ரூப் சிங்க்கு தெரியாம இல்லீகல் அஃபேர்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் சுபம் ரூப் சிங்கோட வீட்டை விட்டு வெளியே தனியா தங்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னதான் அவரு வெளியே தனியா தங்கினாலும் அவரோட அத்தை கிட்ட இருக்க கான்டாக்ட் அவர் விடல. தொடர்ந்து அவரு அடிக்கடி அவரோட அத்தை கிட்ட கால்ல பேசிட்டு வந்திருக்காரு. எப்பப்பெல்லாம் ரூப் சிங் வீட்டை விட்டு வெளியே போறாரோ அப்ப பூஜா சுபத்துக்கு தகவல் தருவாங்க. சுபமும் இமீடியட்டா ரூப் சிங்கோட வீட்டுக்கு வருவாரு, பூஜாவோட உல்லாசமா இருப்பாரு. இந்த சூழல்ல தான் ரீசெண்டா சம்பவம் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு
முன்னாடி ரூப் சிங் ஆஸ் யூஷுவல் குடிச்சிட்டு வந்து பூஜாவை போட்டு அடிக்கிறாரு. பூஜாவும் ஆஸ் யூஷுவல் ரூப் சிங் வெளியே போன உடனே சுபத்து கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அழுகுறாங்க. உடனே சுபமும் பூஜாவும் என்ன பிளான் போடுறாங்கன்னா ரூப் சிங்க அடிச்சு கொண்டுடலான்னு பிளான் போடுறாங்க. இப்ப நான் சொல்றது சுபத்தோட வெர்ஷன் தான், பூஜாவோட வெர்ஷனை நான் அப்புறம் சொல்றேன். சோ ரெண்டு பேரும் ரூப் சிங்க அடிச்சு கொண்டுடலான்னு பிளான் போடுறாங்க. இதற்காக சுபம் என்ன பண்றாருன்னா அவர் தங்கி இருக்க இடத்துக்கு பக்கத்துல இருக்க நாலு மைனர் பசங்களை உஷார் பண்றாரு. நான் சொல்லும் போது கல்ல தூக்கி ஒருத்தன் தலையில அடிக்கணும், அவ்வளவுதான். இந்த காரியத்தை மட்டும் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா ஆளுக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க மாட்டினீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாதுரா, ஏன்னா நீங்க மைனர் பசங்க தானே, அதனால உங்களை ஜெயிலுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க, 1 இல்ல 2 வருஷத்துல ஈஸியா வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாலு சின்ன பசங்களையும் கன்வின்ஸ் பண்றாரு. இவங்க பிளான் போட்ட மாதிரி பிப்ரவரி 14th இரவு ரூப் சிங் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி சுபம் செட் பண்ணி வச்சார்ல அந்த சிறுவர்கள், அவங்க எல்லாரும் ரூப் சிங்கோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. ரூப் சிங் வீட்டுக்குள்ள வந்து பெட்ரூம்குள்ள வந்த பிறகு இந்த பசங்க கல் எடுத்து ரூப் சிங்கோட மண்டையை உடைக்கிறாங்க. ரூப் சிங்கோட தலையில இருந்து தொடர்ந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவர் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போறாரு. இம்மிடியட்டா ஒரு பை எடுத்து அவரோட தலையை கவர் பண்றாங்க. அதற்கு பிறகு நைட்டு 11:30 ஊரெல்லாம் அடங்கின பிறகு ரூப் சிங்கோட பாடி எடுத்துட்டு போய் பக்கத்துல பிரிட்ஜு கீழே இருக்க டிரைனேஜ்ல போட்டுடுறாங்க. அண்ட் அவங்க சொல்ற ஸ்டோரி கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காகவே ரூப் சிங்கோட மொபைல் எடுத்துட்டு போய் அவரோட பாடி பக்கத்திலேயே போட்டிருக்காங்க. ஒரு குப்பை பையையும் எடுத்துட்டு போய் போட்டிருக்காங்க. எதற்காகனா பிரிட்ஜில் வர வண்டி அவரை எதர்ச்சியா இடிச்சு அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக, ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக இந்த செட்டப் செஞ்சதா சொல்றாங்க. இது சுபம் கொடுத்த கன்ஃபெஷன். இந்த சமயத்துல பூஜா எங்க இருக்காங்கன்னா பெட்ரூம்ல இருக்காங்க. ஸோ சுபம் இந்த கன்ஃபெஷன் கொடுத்த பிறகு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா பிப்ரவரி 15th நடு ராத்திரி பூஜா இருக்க இடத்துக்கு போய் அம்மா வைஃப் தான் அதை சின்னதா ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பூஜாவை கஸ்டடிக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதற்கு பிறகு பூஜாவை பெட்ரூல்ல இருந்து அடுத்த நாள் பிப்ரவரி 16th இண்டோர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இண்டோர் போலீஸ் பூஜாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பூஜா பெருசா எதையும் ஒத்துக்கல. அதற்கு பிறகு நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பூஜா ஆக்சுவலா போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் சுபம் கிட்ட என்னோட கணவரை கொல்லலாம் சொல்லல, என்ன என்னோட கணவர் ரொம்ப அடிச்சிட்டாரு, அதே மாதிரி சுபத்தையும் அவர் ஏற்கனவே அடிச்சிருக்காரு, அதனால எங்க ரெண்டு பேருக்கும் அவர் மேல செமையான கோவம், அண்ட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ அவர் இடைஞ்சலாம இருந்தாரு, அவர் இருக்க வரைக்கும் எங்க ரெண்டு பேராலையும் சேர்ந்து வாழ முடியாது, அதனால என்னோட கணவரை நான் கொல்லலாம் சொல்லல, அவரை படுத்த படுக்கையாக்க சொன்னேன், பேரலிசஸ் ஆகி மனுஷன் படுக்கையிலே படுத்துட்டு இருந்தா போதும் நானும் சுபமும் சந்தோஷமா இருந்திருப்போம், இதுதான் எங்க பிளான், பட் ஆனா சுபம் என்னோட கணவரை கொன்னுட்டான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல இருந்த மிக வருத்தமான விஷயம் என்னன்னா சுபத்துக்கும் அதாவது தன்னோட சகோதரி மகனுக்கும் தன்னோட மனைவிக்கும் கள்ள தொடர்பு இருந்த விஷயம் கடைசி வரைக்கும் ரூப் சிங் சாகிற வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் தன்னோட மனைவியையும் சுபத்தையும் நம்பியிருக்காரு. அண்ட் சுபம் மேல ஏற்கனவே பாசமும் வச்சிருந்திருக்காரு. இந்த வழக்குல அந்த மைனர் சிறுவர்கள் உட்பட எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வித்தின் 12 hours குள்ளேயே எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. இந்த வழக்கு பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.